இன்னைக்கு 10 டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் பிஹெச்டி ரிசர்ச்சர்ஸ்க்கு, இந்த ரிசர்ச் காலர்ஸ்க்கு 10 டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 10 டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இருக்காது. டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஹெச்டி நீங்கள் நினச்ச காலகட்டத்துக்குள்ளே முடிக்க முடியும். இது வந்து கண்டிப்பாக முடியுமா சார்? என்ன கேரண்டி? 100% கேரண்டி சொல்ல முடியும். இந்த 10 ஒருத்தர் கடைப்பிடித்தார்னா 100% அவர் நினைக்கிற நேரத்தில் அவரோட வேலையை முடிக்க முடியும். முதல் விஷயம், காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து ஆரம்பிக்கணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுடைய டே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து யூ நீட் டு பிளான் யுவர் டே ஆஃப்டர் யூ வேக் அப். இல்லை நான் வந்து எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து என்னுடைய ஒர்க்கிங் டேபிளுக்கு உட்காந்துக்கப்புறம் பிளான் பண்ணுறேன் அப்படி இருக்கக்கூடாது. த டே ஷுட் பிகின் த மொமெண்ட் யூ வேக் அப் ஃப்ரம் யுவர் பெட். உன்னுடைய படுக்கையிலேருந்து எந்திரிக்கக்கூடிய அந்த தருணத்திலிருந்து உங்களுடைய நேர மேலாண்மை தோன்றும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். பிளான் யுவர் டே ஆஃப்டர் யூ வேக் அப் ஃப்ரம் த பெட். செகண்ட், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கெடியூல் இருக்கணும். யூ நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் நோட் புக். ஒரு நோட் புக், சின்னதாக ஒரு பாக்கெட் டைரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நோட் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. என்ன பண்ணினாலும் அந்த டேயில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு நீங்கள் உறங்க போகிற வரையிலும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ஷெடியூல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்திரிக்கிறீங்க, பல் துலக்கிறீங்க, குளிக்கிறீங்க, கிளம்புறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, அங்கே போய் படிக்கிறீங்க, அல்லது கைடை மீட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, மதியானம் லஞ்ச் சாப்பிட்றீங்க, என்ஜாய் ஜஸ்ட்டு கரெக்டாக அடிக்கிறீங்க, எல்லாத்தையுமே ஷெடியூல் கொண்டு வந்துடுங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அரட்டை அடிக்கிறதுக்குனு கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. டெய்லியும் 11:30 to 12 வரையில் சேட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க நோட்டில். அதேமாதிரி லஞ்ச் பிரேக்கில் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக சாப்பிடுவீங்க, அதுக்கு போட்டுக்கோங்க 1.5 மணி நேரம் லஞ்சுன்னு போட்டுக்கோங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஷெடியூல் இருக்கணும். ஷெடியூல் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. அதாவது ப்ராப்பர் நோட் புக் வச்சுட்டு அதை ஷெடியூல் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். அப்போ என்ன ஆகிடும்னா, உங்களுடைய கண்ட்ரோல், உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு நேரத்தை வரையும் பண்ணிங்கன்னா தப்பு கிடையாது. உங்கள் கண்ட்ரோலே இல்லாமல் நேரம் வரையமாகுது பாருங்கள், அது மிகப்பெரிய விஷயம். உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக. அதனால தான் ஷெடியூல் இருந்தால் ப்ராப்பராக இருந்துக்கணும். 3வது, ஐடென்டிஃபை டைம் வேஸ்டர்ஸ். எந்த விஷயத்தில் நேரத்தை நீங்கள் வரையம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நார்மலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். இன்றைக்கி கூடுமானவருக்கு இருக்கக்கூடிய நேர வரையும் வந்து 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று மொபைல் ஃபோன். மொபைல் எடுப்பாங்க, ஜஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒரு வீடியோ பார்க்கலன்னு பார்ப்போம், அப்படியே இன்னொரு வீடியோ வரும், அப்படியே போயிட்டே இருப்போம். ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருப்போம், நமக்கே தெரியாமல் உள்ளே மூழ்கி ஆழ்ந்து மூழ்கிட்டு. உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம்னு வச்சு ஆரம்பிப்போம், ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் பார்ப்போம். அதே மாதிரி தான் கேம்ஸ் விளையாடுறது. உள்ளே போய்ட்டு ஒரு கேம் ஆன் பண்ணி விளையாடன்னு ஆரம்பிப்பீங்க, அது நேரம் போகிறதே தெரியாது. அது வந்து மிகப்பெரிய அடிக்ஷன், அது ஒரு டைம் வேஸ்டர். அந்த மாதிரி உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதுனு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அரட்டை அடிக்க ஆரம்பிக்கிறீங்க, சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசலான்னு ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்க, ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஊர் கதை, உலக கதை, அந்த காசிப்பு, இந்த காசிப்புன்னு தேவையில்லாத விஷயத்தை பேசிகிட்ருக்குறோம். டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரட்டையோடைய அவுட்கம் என்னென்னு பார்த்தா 0 இருக்கும், நெல். அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஒரு இடம் கொடுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இடம் கொடுங்க, பெருசாக கொடுக்கக்கூடாது. நான் தான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு 30 மினிட்ஸ் ஒரு ஜாலியாக நீங்கள் வந்து காசிப்பிங் கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை தாண்டி 1 நிமிஷம் கூட போகக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கிட்டே இருக்கக்கூடிய டைம் வேஸ்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாகிடும். நான் என்னோடய உதாரணத்தை சொல்கிறேனே. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இப்போ உங்களுக்கு யூடியூப் வீடியோ போடணும், ஒரு விஷயத்தை போய் நீங்கள் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்களில் படிச்சுட்டே இருப்பேன், மணிக்கணக்கில் படிச்சுட்டே இருப்பேன், கடைசியில் வந்து நான் அந்த வீடியோ போடணும்னு நினச்ச விஷயத்தையும் மறந்துருப்பேன். ஸோ அப்போ அன்றைக்கி அந்த வீடியோ போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு நெட்டை ஓப்பன் பண்ணி இன்டர்நெட் எடுத்தேன்னா ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணேன்னா அங்கே டைம் வச்சுப்பேன், 1/2 மணி நேரம். 30 நிமிஷத்துக்குள்ளே என்ன சர்ச் பண்ணணும் அதுதான். ஏன்னா ஒரு 4 ஃபுல்லாக சர்ச் பண்ணாலும் கடைசியில் 10 பாயிண்ட் தான் வரும். 30 மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணாலும் அதே 10 பாயிண்ட் எடுத்துடலாம். பட் ஒரு பிளான் இல்லாமல் அப்படியே அங்கேயும் போகிறது அங்கே போகிறது எல்லாம் டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், முதல்ல ஒரு சோசியல் ஒரு இன்டர்நெட் சர்ச்சுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணேன். ஒன்று. ரெண்டாவது, என்னோடய டைம் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் எல்லோரும் போல மொபைல் ஃபோன் தான் எடுத்துகிட்டு. சப்போஸ் நான் வந்து ஜென்ரல் டாக்ஸ் லிசன் பண்ணுவேன், அந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்ப்பேன்,
நானும் கொடுக்குறனால அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன்னா எனக்கே தெரியாமல் அதுலேயும் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா 30 மினிட்ஸ், அந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறேன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் இருந்துருவேன் நான். அதே மாதிரி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறேன்னா ஃபிக்ஸ் பண்ணிப்பேன், 30 மினிட்ஸில் 1 ஹவர் கூட ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த 1 ஹவர் மேலே 1 நிமிஷம் கூட நான் சர்ச் பண்ண மாட்டேன், ஏன்னா அது என்னோடய டைம் வேஸ்ட்டர், என்னோடய பிளான் படி அது என்னோட பிளான் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிவிடும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹேபிட் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அதை தவிர்த்துடுங்க. ஆனால் டைம் வேஸ்ட்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எந்த காலத்துலையும் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் அழகாக ஷெட்யூல் போட்டிருப்பீங்க, பட் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டிங்களா, டைம் வேஸ்ட்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டயத்தை வந்து அது தின்னுட்டுருக்கும், வெளியிலேருந்து வெளியிலே வர முடியாது. அதனால தான் அந்த டைம் வேஸ்ட்டரை ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறது 2வது ஸ்டெப். புரிஞ்சிச்சிங்களா? இது 3வது. 4வது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நபர்களுக்குமே அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்தாற் போல், அவங்க வாழ்க்கை அனுபவத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ஒரு டேயில் ஹை ப்ரொடக்டிவ் டைமாக இருக்கும். ஹை ப்ரொடக்டிவ் டைம் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செய்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் நேரமே எந்திரிச்சு செஞ்சால் எஃபிஷியண்ட்டாக செய்வேன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு சில பேருக்கு வந்து காலையில் நேரமே எந்திரிக்க முடியாது, அதுக்கு பதிலாக நைட்டு 10 மணிக்கு மேலே, நைட்டு 12-2 மணி வரலாம் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி படிக்கிறாங்க. சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் படி, ஏன்னா அந்த நைட்டில் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, படிச்சுட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாகிற வரலாம் எந்திரிக்கும், ஒரு 7-8 மணி வரலாம் கூட தூங்குவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இது வந்து தவறான்னு கேட்டால் தவறு கிடையாது, ஏதோ ஒரு டயத்தை ஐடென்டிஃபை பண்ணி அது ஹை ப்ரொடக்டிவ் டைம்னா அந்த டயத்தில் ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் சயின்ஸ் அண்ட் யோகா எல்லாம் மெடிடே எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் எழுந்து படிக்கிறது, காலையில் உங்கள் வேலைகளை செய்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க, பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, 4:30 to 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நம்புகிறீங்க நம்பலை அது உங்கள் விஷயம். நீங்கள் எந்த நேரத்தில் பண்ணால் அதிகமாக ஒரு ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் தான் முக்கியமான வேலைகள்லாம் பண்ணணும். உதாரணத்துக்கு லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரலாக கொஞ்சம் ஒரு ஸ்லக்கிஷான டைம், ஒரு மாதிரி ஒரு மெதக்கமாக இருக்கும், தூங்கலாமான்னு இருக்கும் வேணாமான்னு இருக்கும், அந்த நேரத்தில் எந்த வேலை எடுத்தாலும் ஓடாது, அப்போ எடுக்கவே கூடாது. ஏர்லி மார்னிங் உதாரணத்துக்கு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு காலையில் கிளம்பி ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க, அந்த நேரத்தில் முக்கியமான வேலை பண்ணலாம். பட் அது வந்து ஒரு பர்சனுக்கு பர்சன் அது டிஃபர் ஆகுங்கிறனால தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் அதிகமாக உங்களால் ப்ரொடக்டிவ்னு என்ன சொல்கிறது, ஒரு வேலையை எஃபிஷியண்ட்டாக அழகாக சூப்பராக பண்ணுவீங்க அந்த நேரத்தில் மட்டும், அந்த நேரத்தில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது 5வது டிப் என்னென்னா, எதையுமே உதாரணத்துக்கு சூப்பராக சொல்கிறவங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் பண்ணுற தப்பு தான். 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், 5 அலாரத்தை வந்து எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடி படுத்துருவோம், திருப்பியும் வந்து 6 மணிக்கு அடிக்கும், திருப்பி ஆஃப் பண்ணிட்டு படுப்போம். இது வந்து ஏன்னா அந்த விஷயத்தை தள்ளி போடுறோம், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்றேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்றேன். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு மேஜரான டைம் எப்போ தெரியுங்களா, அந்த ஒரு நிமிஷம் அந்த அலாரம் அடிக்கிறப்போ உங்கள் மனசு வந்து 1008 விஷயத்தை சொல்லும், எப்படிலாம் நீங்கள் இந்த அலாரத்தை ஸ்கிப் பண்ணலாம், எப்படி தூங்கலாங்கிறதுக்கான ரீசன் மைண்ட் கண்டுபிடிக்கும். நேற்று நைட்டு நான் லேட்டாக படுத்தேன், நேற்று வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், இல்லை அது வந்து இன்றைக்கி ஒன்றும் வேலை இல்லை பொறுமையாக எழுந்திரிச்சிக்கலாம், இந்த மாதிரி பல காரணம் தூங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா தூங்குறதுக்கு காரணம் சொல்லிட்டுருக்கு மைண்டு. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் எதுவுமே இல்லை, டக்குன்னு அலாரம் அடித்தோன்னே பெட்லேருந்து மொதல் எந்திரிச்சிடும், எந்திரிச்சு உட்காந்துடும். உட்காடுறப்பையும் செம்ம தூக்கம் வரலாம். ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா, உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் போய் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ உங்கள் தூக்கம் கலைஞ்சிடும். அந்த பெட்டிலேருந்து எந்திரிச்சு நீங்கள் பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ண இருக்கக்கூடிய டைம் என்னமோ வெறும் 1 நிமிஷம் தான், அந்த 1 நிமிஷம் தான் அந்த நாளையே நிர்ணயிக்கும். அந்த இடத்துல ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுனீங்கன்னா, ஒரு தள்ளி போட்டிங்கன்னா நாள் ஃபுல்லும் காலி. ஸோ அந்த இடத்துல ஒரே விஷயம் என்னென்னா, அந்த தருணத்தில் அப்போவே பண்ணிடணும், அதான் டூ இட் நவ், டூ நாட் ப்ரொக்ராஸ்டினேட். அந்ததை அப்போயே நீங்கள் பண்ணினா மட்டும்தான் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த உங்களை நீங்களே கமிட் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அலாம் வச்சு அடிச்சுட்டு நீங்கள் எந்திரிக்கலைன்னா உங்களையே நீங்கள் முதல்ல உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவங்க எப்படி பண்ண முடியும்? அப்போ முதல்ல நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கணுச்சே, நான் வந்து என்னாலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா, முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த முதல் காலையில் அந்த சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறதுலேருந்து உங்கள் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 6வது விஷயம் என்ன பண்ணுன்னா, ஒரு வேலையை செய்கிறப்ப ஒரு பெரிய ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. அது ஒரு விதத்தில் நல்லது தான்,
ஆனால் அதே இது நேரத்தில் கெட்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, அந்த வேலைக்கான பலன் கிடைக்குன்னு நினைக்கிறது கரெக்டு. ஆனால் அந்த பலனை வந்து பல மடங்கு கிடைக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு வேலை நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, இந்த வேலைக்கு வந்து ஒரு சில பலன் கிடைச்சிருக்கும், உடனே டீமோட்டிவேட் ஆகிட்டு அந்த வேலை செய்ய மாட்டீங்க. சே ஓட அந்த வேலையை செஞ்சால் ஒன்றுமே பெருசாக கிடைக்கல, அப்படி இல்லை. நீங்கள் சில விஷயங்களுக்கான பலன் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் கிடைக்கும், உடனே கிடைக்காது. இப்போ எடுத்த உடனே எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த பொறுமை வந்து உங்களுக்கு வேணும், அந்த அந்த வெயிட் பண்ணி, அந்த வெயிட்டிங் டைம் பார்த்தீங்களா, கிரேஸ் பீரியட், அதை வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பெனிஃபிட், ஒவ்வொரு வேலையினுடைய பலன் உங்களை வந்து சேர்ந்தே தீரும். அதில் எந்த இம்மி அளவு கூட உங்களுக்கு டவுட் வேண்டாம், கண்டிப்பாக வரும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகலாம், அந்த நேரத்தை மட்டும் பொறுமையோடு கடைபிடிங்க. ஏன்னா அதிகமான ரிசல்ட் எதிர்பார்த்துட்டிங்கன்னு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கிற வேலையை ஸ்டாப் பண்ணிடுவீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி வரலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக வந்தால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூஆர் மூவிங் இன் ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் போயிட்டு இருங்க. ஆனால் அதை விட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மலாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னோடய சேர்லேருந்து எழுந்திரிச்சு ஒரு வாக் போவேன், கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு வருவேன், ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது பைட் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான், யூ நீட் டு ஹேவ் அ லாட் ஆஃப் ஷார்ட் பிரேக்ஸ். ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா ஃபெட்டிக் ஆகிடும், நம்ம ரொம்ப உடல் சோர்வடைஞ்சிருவோம், நம்மளால் வேலை செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அப்பப்போ கொஞ்சம் எழுந்திரிக்கணும், கொஞ்சம் நல்ல கண்களை நல்ல இப்போ லேப்டாப் அதிகமாக பார்த்துட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கண்களை அப்போ இப்படி தடை கொடுக்கலாம், கொஞ்சம் இப்படி இது பண்ணலாம், ஏதாவது மூஞ்சி கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ் இப்படி பண்ணலாம். பண்ணுறப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ரெஜுவினேட் பண்ணும் உங்களே, அப்போ தான் அந்த 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 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ண முடியும்னா. ஒரு விஷயத்தை வந்து கடைசிவில் ட்ரெயின் பண்ணிவிட்டு எனர்ஜியே இல்லாத அளவுக்கு அங்கே எங்கே சத்து இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அப்போ உங்களுக்கு சத்து வேணும் அப்படின்னா உங்களை ரெஜுவினேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உதாரணத்துக்கு அடிக்கடி அப்பப்போ தண்ணி குடிக்கலாம், கம்பல்சரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சேரில் உட்காந்தே ஒர்க் பண்ணுறீங்க, செடான்ட்ரி ஜாப்பில் இருக்கீங்கன்னு எந்திரிச்சு நின்றுட்டு ஒரு நிமிஷம் நிற்கலாம், ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கலாம், முடிஞ்ச ஒரு வாக் போயிட்டு வரலாம். எந்த பொருளையும் எல்லாத்தையும் அவங்களை கொண்டாந்து தர சொல்லாதீங்க, தண்ணி வேணுமா நீங்கள் போய் எந்திரிச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பென்சில் வேணுமா ஒருத்தர் கொண்டா தம்பி இந்த பென்சில் எடுன்னு சொல்லாதீங்க, நீங்களே போய் எடுத்துகிட்டு வாங்க. அந்த மாதிரி எந்தெந்த வேலையை எழுந்து சின்ன போய் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள், அது ஒரு பிரேக்காகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க, நீங்கள் பண்ணுங்கள். அதனால் என்ன ஆகுனா, அந்த ஒரு வேளை உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகிற ஸ்டேஜில் டக்குன்னு இந்த பிரேக் எடுத்த உடனே அந்த எனர்ஜி திருப்பி ரிவாம்ப் ஆகிடும், அப்போ உங்களால் நல்லா ஒர்க் பண்ண முடியும். அதுதான் ஏழாவது விஷயம். எட்டாவது விஷயம் என்னென்னா, சில நேரங்களில் வந்து இது பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டல்லான சோர்வான நிலையிலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம், நார்மலாக நம்மக்கிட்டே பழக்கம் இருக்கு பாருங்களேன், ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம், ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் நம்மளை அறியாமையே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவோம், நம்மளை சொல்லுவோம் பெருமூச்சு அப்படின்ட்டு. அந்த பெருமூச்சு அப்படிங்கிறது என்னென்னா, அதிக ஆக்சிஜனை நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க, அது உடம்புலும் அந்த ரத்த ஓட்டத்தை வந்து ரொம்ப கொஞ்சம் சிறுமைப்படுத்துது, நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப ஒரு மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்கும். அதையே எக்ஸசைஸாக பண்ணுங்கள், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 முறை இப்படி மூச்சு நல்லா இழுத்துட்டு ஒரு 4 வினாடி 5 வினாடிகள் மூச்சை ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் மூச்சை விடுங்க. இப்போ என்ன ஆகிடுன்னா, வெரி சிம்பிள், சயின்டிஃபிக்காக அதிக மூச்சு இழுக்கிற பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறீங்க, அதிக ஆக்சிஜன் உள்ளே போனோன்னா ரத்த ஓட்டம்னா நல்லா ஒரு என்ன சொல்கிறதுங்க பிரிஸ்காக இருக்க போகுது, இப்போ பாடியிலையும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்லா ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் அந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா ஒரு ஆக்சிஜனேஷன், உங்களே நீங்கள் ஆக்சிஜனேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்காக தான் அது பண்ணுறப்ப, ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு வந்து 100 நேரத்தில் ஏன் நம்ம டைம் வேறையும் பண்ணுறோம், ஒர்க் பண்ண முடியாது, டயர்டாக தூக்கம் வந்துடும். அப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறப்ப அந்த தூக்கம் சோம்பல் எல்லாம் விரட்டிடலாம். அதுக்கப்புறம் 100 முக்கியமான விஷயம், சில நேரங்களில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோம், டயத்தோட போய் மல்லு கட்டிகிட்ருப்பாங்க, மல்லு கட்டோன்னா அது கூட ஃபைட் பண்ணுறது. இப்போ வந்து தூக்கம் வந்துட்டு இருக்கும், பயங்கரமாக தூக்கம் வரும், இருந்தாலும் படித்து தீருவேன் அப்படின்னு உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க, ஒன்றுமே ஏறாது மண்டையில். தூக்கம் வந்து கண்ணுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும், இன்னும் தூக்கத்தை போக்குறதுக்கு போய் இறங்கி எந்திரிச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து பார்க்கணும், அப்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தயவுசெய்து சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போய் தூங்கியிருக்கேன். ஏன்னா உடம்பு வந்து டயர்டாயிருச்சு, அது ரெஸ்ட்டு கேட்குது, நீங்கள் முடியவே முடியாது, உடம்பை போட்டு வருத்துனீங்கன்னா அது மேலும் பக்க விளைவுகள் மோசமானதாக இருக்கும். அப்போ நேரத்துக்கு தூங்கணும்னா தூங்கிடணும். அந்த மாதிரி ஒரு இடத்த அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் மைண்டில் ஏறலைன்னா விட்டுருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நான் ப்ரொடக்டிவ் டயத்தில் நீங்கள் மணிக்கணக்கில் படித்தாலும் நீங்கள் வேஸ்ட்டு. அதான் சொல்லுவாங்க சில பேர்,
டே வாழ்க்கை நேரம். சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க, இப்போ என் பிள்ளை வந்து டே ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கிறான், ஆனால் மார்க் மட்டும் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் பேருக்கு தான் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பான். புக்கை வச்சுட்டு கையில் ஃபோன் இருக்கும், ஃபோன் என்ன மெசேஜ் வந்து பார்ப்பான், டிவி பார்ப்பான், வீட்டுக்கு யாராவது வந்து பேசினா வாயை பார்த்துட்ருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் பேருக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஆர்டிக்கிள் படிக்கணும், ஓப்பன் பண்ணி ரிசர்ச் பேப்பர் எடுத்து வச்சுருவோம். பட் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு அவனை பேசிகிட்ருப்போம். அடுத்து ஃபோனில் டப்புன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் பார்த்துட்ருப்போம். அப்புறம் ஃபேஸ்புக்கில் போவோம். இந்த மாதிரி எல்லா வேலையும் என்னென்ன வேலையை பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்போம். இந்த நேரத்தில் இல்லை மாப்பிள்ள நேற்று ஃபுல் டே படித்தேன், ஒன்றுமே மைண்டில் ஏறலடா அப்படிமா. எப்படி ஏற, நீங்கள் தான் படிக்கவே இல்லையே, படித்த மாதிரி நடிச்சிங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறப்ப அந்த பழக்கத்தை பண்ணியிருப்போம். அம்மா அப்பாட்டிருந்து வேலை சொல்லுவாங்க, அந்த வேலையிலேருந்து தப்பிக்கணுங்கிறக்காக ஒரு புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிற மாதிரி, அதாவது வேலை சொன்னால் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறது. அந்த வேலையை தான் இன்றைக்கி பண்ணுறோம் நம்ம நிறைய பேர். அந்த நடிப்பு நடிக்காதுங்க, அது வந்து அன்ப்ரொடக்டிவ் டயத்தில், நான் ப்ரொடக்டிவ் டயத்தில் ஒர்க் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் வேலையே செய்யக்கூடாது, ஏன்னா செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, நேரம் தான் விரையும். பெஸாமல் விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் போயிட்டு. அதுக்கப்புறம் அந்த நார்மலாக அந்த ஃபெட்டிக் அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் ஒன்பதாவது ஹேவ்டிகல் டெக்னிக். லாஸ்ட்டு டெக்னிக் என்ன தெரியுங்களா? இப்போ எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்க, நான் ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன சொன்னேன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன சொன்னேன் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன சொன்னேன் தெரியுங்களா? பிளான் யுவர் டே ஆஃப்டர் யூ வேக் அப். ஒரு படுக்கையிலேருந்து இருந்த உடனே உங்கள் நாளை வந்து பற்றி பிளான் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூ நீட் டு ஆட் இட் யுவர் டே, அதாவது அந்த ரிஃப்ளெக்ட் ஆன் த என்டையர் டேன்னு நம்ம சொல்லலாம். ஒட்டுமொத்த நாளையும் படுக்கையிலேருந்து எழுந்ததுலேருந்து இப்போ நீங்கள் தூங்க வர்ற வரலும் எல்லாம் என்னென்ன நடந்ததுன்னு ஒரு ரிவைண்டர் பட்டனில் ரிவைண்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் பிளான் படி நடந்ததான்னு பாருங்கள். கண்டிப்பாக ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் பிளான் படி நடக்காது, அதுக்கு என்ன காரணம்னு பாருங்கள். ஒருவேளை அதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நீங்களே காரணமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்துட்டீங்க, ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் காரணம் இல்லை, வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், வேறு ஒரு வெளி உலக காரணி ஒரு காரணம். உதாரணத்துக்கு திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அல்லது நீங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, திடீர்னு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேறு ஒரு கமிட்டி வருதுங்கிறக்காக வேறு ஒரு மீட்டிங் போட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, ஏன்னா அது அதிலிருந்து வந்துச்சு. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மீட்டிங் வர்றதுக்குன்னு எக்ஸ்டர்ன் ஒரு பஃபர் டைம், அதாவது ஒரு ரிசர்வ் டைமாக ஒரு 30 மினிட்ஸ் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு அன்ஃபோர்ஸின் இன்சிடென்ட் நடந்ததுன்னா அந்த ரிசர்வ் டைத்தை எடுத்து வச்சு இதை மேனேஜ் பண்ணிக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி அந்த டேவை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹோல் டே காலையிலேருந்து நீங்கள் நைட்டு தூங்குற வரல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை ஆடிட் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது லேக்குனா தவறுதுகள் இருக்குது நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த தவறை அடுத்த நாள் திரும்ப அது தொடர்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அந்த தப்பை திருத்திக்கணும். திருத்திட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணுற பொழுது எல்லா விஷயமும் சரியாயிடும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நேரத்தை அருமையாக நீங்கள் செலவு பண்ணலாம், விரயமே ஆகாது, ரொம்ப ஹைலி ப்ரொடக்டிவாக இருக்கலாம். சூப்பராக நீங்கள் நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி ரிசர்ச் பண்ணி அழகாக உங்கள் நேரத்தில் நீங்கள் முடிக்க முடியும். இந்த 10 டிப்பு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கட்டும். இது ரிசர்ச்சுக்கு மட்டும் இல்லை, நார்மல் லைஃபுக்கும் அத்தனையும் அப்ளிகபிள் தான். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட் தம் கெட் பெனிஃபிட்டட். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.